முன்னொரு காலத்துல ஒரு ராஜ்யத்துல ஒரு பேரழகி இருந்தா. ராஜாவுக்கு அவ ஒரே மகள். அவ அவளோட வாழ்க்கையின் அழகான பகுதியை தொடங்க இருந்தா. அதனால ராஜா அவளுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்க்க நினைச்சாரு. லில்லி, உனக்கு இப்போ 20 வயசாச்சு. உனக்கு ஒரு மாப்பிள்ளைய பார்க்க நேரம் வந்துருச்சு. அப்பா, எனக்கு இப்போ கல்யாணம் வேணாம். நான் உங்க கூடியே இருந்து உங்களை நல்லா பாத்துக்கணும்னு ஆசைப்படுறேன். எனக்கு இன்னும் வயசாகலமா? எனக்கு வேலை செய்ய நிறைய வேலைக்காரங்க இருக்காங்க. நீ என்ன பத்தி கவலைப்படக்கூடாது, சரியா? ராஜா அவரோட மகள் லில்லிக்கு மாப்பிள்ளைய பார்க்க போறதா ஊரெல்லாம் அறிவிக்க சொன்னாரு. ராஜா அவரோட மகளுக்கு மாப்பிளைய பார்க்க போற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு எல்லா பக்கத்து ராஜ்யத்துல இருந்தும் நிறைய இளவரசர்கள் வந்தாங்க. அவங்க ராஜாவுக்கும் இளவரசிக்கும் பிடிக்கிற மாதிரி நிறைய பரிசுகளையும் எடுத்துக்கிட்டு வந்தாங்க. அன்னைக்கு இளவரசி ஒரு பொருத்தமான கணவரை தேர்ந்தெடுக்க ராஜா எல்லா இளவரசர்களையும் விருந்துக்கு அழைச்சிருந்தாரு. விருந்துல லில்லி ஒரு அழகான நல்ல நடத்தையுள்ள இளவரசனை பாத்துக்கிட்டே இருந்தா. அவன் மட்டும்தான் இளவரசிய அவனோட நடனமாட கேட்டுக்கிட்டான். வணக்கம், என் பேரு எட்வர்ட். ஐடன்பர்கோட இளவரசன். என் கூட நடனம் ஆடுவீங்களா? அதுக்கப்புறம் அன்னைக்கு ராத்திரி ரெண்டு பேரும் சந்தோஷமா பேசிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க விருந்து முடியற வரைக்கும் நடனம் ஆடிக்கிட்டு நிறைய பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்போதுல இருந்து ரெண்டு பேரோட மனசுமே ஒத்து போயிருச்சு. விருந்து இதோட முடிஞ்சாச்சு. நீங்க எல்லாரும் போயிட்டு நாளைக்கு வாங்க. நானும் லில்லியும் யாரு ஜெயிச்சாங்கன்னு நாளைக்கு சொல்றோம். அந்த நபர் தான் என்னோட மகளோட எதிர்கால கணவரா இருப்பாரு. எப்படியும் அடுத்த நாள் விசித்திரமான விஷயம் ஒண்ணு நடந்துச்சு. அரமனைக்கு ஒரே ஒரு இளவரசன் தான் திரும்ப வந்தான். இத பார்த்த லில்லி ரொம்ப ஆச்சரியப்பட்டுட்டா. ஏன் எட்வர்ட் வரவே இல்ல? ஏன் மத்தவங்க யாரையும் காணோம்? நீ என்னோட மகளை திருமணம் செஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீ தயார் செய்ய வேண்டிய விஷயங்கள் சில இருக்கு. ஒரே வாரத்துல இதெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து லில்லிய கல்யாணம் பண்ணிக்கோ. சரி அரசே. என்னதான் இளவரசன் ரொம்ப நல்லவனா பொருத்தமானவனாவும் இருந்தாலும் லில்லிக்கு இதுல ஏதோ தப்பாவே தெரிஞ்சது. நம்பவே முடியலையே, ஏன் எட்வர்டும் மத்தவங்களும் இவ்ளோ எளிதா விட்டு கொடுத்துட்டாங்க? நீ எங்கிருந்து வந்திருக்க? 7 நாள்க்குள்ள இதெல்லாம் தயார் செய்யறது ரொம்ப கஷ்டமா? என்னோட ராஜ்யம் வெளி உலகத்துல இருந்து ஒதுங்கி நடு காட்டுக்குள்ள இருக்கு. எப்படியோ நான் எல்லாத்தையும் நல்லபடியா செஞ்சிருவேன். அதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய விஷயமே இல்ல. இளவரசனோட பதில் கேட்டு இளவரசிக்கு அவன் எங்கிருந்து வந்திருக்கான்னு தெரிஞ்சுக்க இன்னும் ஆர்வமா இருந்துச்சு. போட்டியோட முடிவு தெளிவா இருந்தாலும் லில்லி இன்னும் அவன் நடனம் ஆடின இளவரசன் எட்வர்ட் பத்தியே நினைச்சுக்கிட்டு இருந்தா. எட்வர்ட், நீ எங்க இருக்க? ஏன் நீ காணாம போயிட்ட? லில்லி சோகமா இருந்தப்போ ஒரு பறவை ஒண்ணு வந்துச்சு. அது லில்லி கிட்ட எதையும் சொல்லி அவளை சமாதானப்படுத்த போற மாதிரியே அவளை சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருந்துச்சு. அந்த பறவையை பார்க்க ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. அடுத்த நாள் இளவரசன் ராஜாவுக்கும் இளவரசிக்கும் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவனோட ராஜ்யத்துக்கு திரும்ப போனான். ஏற்கனவே ஆர்வமா இருந்த இளவரசி அவன் எங்கிருந்து வந்திருக்கான்னு தெரிஞ்சுக்க அவனை பின்தொடர்ந்து போக முடிவு செஞ்சா. இளவரசி ரகசியமா இளவரசனை பின்தொடர்ந்து போனா. அவனை யாரோ பின்தொடர்ந்து வராங்கன்னு அவனுக்கு தெரியாம பாத்துக்கிட்டா. பறவையும் அவ கூடவே போச்சு. இளவரசன் கண்டுபிடிச்சிட போறான்னு லில்லி பறவை கிட்ட அடிக்கடிக்க கவனப்படுத்திக்கிட்டே இருந்தா. நீ திட்டத்தை கெடுத்துருவ போல இருக்கே, இங்க வா, நான் என் வேலை முடிஞ்சதும் உன் கூட வந்து விளையாடுறேன், சரியா? பறவைக்கு அவ சொன்னது புரிஞ்சது. அது பறந்து அவளோட பைக்குள்ள போயிருச்சு. லில்லி பெருமூச்சு விட்டு மறுபடியும் இளவரசனை பின்தொடர்ந்தா. கடைசியில இளவரசனோட ராஜ்யத்துக்கு வந்து சேர்ந்தா. நடு காட்டுக்குள்ள ஒரு அழகான அரமனை இருந்துச்சு. ஆனா அங்க என்ன வேலைக்காரங்களோ காவல்காரங்களோ இல்லாதத பார்த்து இளவரசிக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அங்க வெறும் இளவரசன் மட்டும்தான் இருந்த மாதிரியே தோணுச்சு. என்ன விசித்திரமா இருக்கு, இங்க அவன் தனியாவா இருக்கான்? அதுக்கப்புறம் அவன் அறைக்குள்ள போற வரைக்கும் அவ பின்தொடர்ந்துட்டே போனா. இளவரசி கதவு ஓட்ட வழியா அவனை பார்த்தா. அந்த இளவரசன் ஒரு சூனியக்காரனா மாறினதையும் பார்த்து அவளுக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்ச நாள் தான், அதுக்கப்புறம் இளவரசி எனக்கு சொந்தமாயிருவா. அதுக்கப்புறம் அவளோட உன்னதமான அந்த ஆத்மா எனக்கு சாவில்லாத மருந்து கண்டுபிடிக்க உதவி செய்ய போது. என்னோட ஆத்மாவா? இளவரசிக்கு அதிர்ச்சியா இருந்துச்சு. அரமனையில இருந்து அவ சீக்கிரமா ஓடிட்டா. ஆனா அவ அங்க வர்றதுக்கு முன்னாடி அவ ரொம்ப சிக்கலான வழியிலதான் வந்திருக்கான்னு அவளுக்கு அப்பதான் கவனம் வந்துச்சு. நான் இப்போ என்ன செய்யறது? எப்படி நான் இந்த சிக்கலான வழியில இருந்து வெளியில போறது? இந்த ஆபத்தான நேரத்துலதான் பறவை இளவரசியோட பையில இருந்து வெளியில வந்துச்சு. அது பாடிக்கிட்டே இளவரசிக்கு உதவி செய்ய வந்துச்சு. நீ எனக்கு இங்க இருந்து தப்பிக்க உதவி செய்யறியா? பறவை காமிச்ச வழியில இளவரசி போனா. அப்படியே அவ அந்த சிக்கலான வழியில இருந்து வெளியில வந்துட்டா.
ஆனா எல்லாம் அங்கேயே முடியல. இளவரசி தோட்டத்துல இருந்து வெளியில போனப்போ ஒரு அம்பு அவ முன்னாடி போச்சு. அப்போ பறவை அவளை எச்சரிக்க அவ பக்கத்துல பறந்து வந்துச்சு. இளவரசி ஒரு அடி பின்னாடி போயிட்டா. அவ அந்த அம்பு கிட்ட இருந்து தப்பிச்சுட்டா. ஆனா அது பறவையோட ரெக்கைய குத்தியதால அதுக்கு ரொம்ப அடிபட்டுருச்சு. அதிர்ஷ்டவசமா பறவையோட உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்ல. இளவரசி உடனே அதோட காயத்துக்கு கட்டு போட்டுட்டா. கவலைப்படாத சின்ன பறவையே, உனக்கு கண்டிப்பா சரியாயிடும். லில்லி மெதுவா பறவைய அவளோட பையில போட்டுக்கிட்டா. அரண்மனைக்கு வந்தப்போ அவ மருத்துவருக்கு சொல்லி பறவைய குணப்படுத்த சொன்னா. தயவு செய்து பறவைய குணப்படுத்திருங்க, அதுதான் என்னோட உயிரை காப்பாத்துச்சு. என்னால முடிஞ்ச வரைக்கும் முயற்சி செய்யறேன் இளவரசி. அதுக்கப்புறம் அவ நடந்த எல்லாத்தையுமே ராஜா கிட்ட சொல்ல வந்தா. அப்பா, எனக்கு ஏற்கனவே அவன் மேல சந்தேகமா இருந்துச்சு. அவனை பின்தொடர்ந்தே போனேன். அவன் ஒரு சூனியக்காரன்பா. அவன் என்னோட ஆத்மாவை பறிச்சு சாவில்லாத மருந்து தயார் செய்ய முயற்சி செய்றான். என்ன, அது எப்படி நடக்க சாத்தியம், திரும்ப சொல்லு. இளவரசி அவ பார்த்த எல்லாத்தையுமே ராஜா கிட்ட சொன்னா. அதை கேட்டு ராஜாவுக்கு அதிர்ச்சியா இருந்துச்சு. நம்பவே முடியலையமா, அவன் ரொம்ப ஆபத்தானவனா இருக்கான். நாம முன்னாடியே ஏதாவது செய்யணும். நான் ஒரு சக்தி வாய்ந்த மந்திரவாதியை இங்க வர வைக்கிறேன். அவரால் மட்டும்தான் இதை சரி செய்ய முடியும். சரிப்பா. ஒரு வாரம் கழிச்சு சூனியக்காரன் ஒரு அழகான இளவரசன் ரூபத்துல ராஜ்யத்துக்கு வந்து இளவரசியை கல்யாணம் செஞ்சுக்கிட்டு அவனோட கூட்டிட்டு போக வந்தான். எல்லாமே திட்டப்படிதான் நடந்துகிட்டு இருந்துச்சு. அடுத்த நாள் ரெண்டு பேரும் கல்யாணத்துக்கு தயாராகிட்டு இருக்கும் போது திடீர்னு சூனியக்காரனோட காலுக்கு அடியில இருந்த மந்திரம் அவனை கட்டி போட்டுருச்சு. அதுக்கப்புறம் மந்திரவாதி அங்க உள்ள வந்தான். என்ன பண்றீங்க அரசி, ஏன் என்ன கட்டி போட முயற்சி செய்றீங்க? நடிக்காத தீய சூன்யக்காரனே, நீ என் மகளோட ஆத்மாவை திருட முயற்சி செய்யறதானே? இன்னைக்குதான் உன்னோட கடைசி நாள். சூன்யக்காரன் சிக்கிட்டதும் அவன் அங்கிருந்து தப்பிக்க முயற்சி செஞ்சான். எப்படியோ கஷ்டப்பட்டு தப்பிச்சிட்டான். ஆனா அவனோட சக்தி குறைஞ்சு போயிருச்சு. உங்களுக்கு எவ்வளவு தைரியம், இன்னைக்கு எல்லாருமே நரகத்துக்கு போக போறீங்க. மந்திரவாதியும் சூன்யக்காரனும் சண்டை போட்டுக்க ஆரம்பிச்சாங்க. அவன் மந்திரவாதிய அழிக்க எல்லா முயற்சியையும் செஞ்சான். சூன்யக்காரனால ஜெயிக்கவே முடியல. மந்திரவாதி ராஜாவையும் இளவரசியையும் காப்பாத்தினதால அவரோட சக்தியும் குறைஞ்சு போயிட்டு இருந்துச்சு. மந்திரவாதியோட கவனம் செதறினப்போ சூன்யக்காரன் ராஜாவுக்கும் இளவரசிக்கும் மந்திரத்தை போட்டுட்டான். மறுபடியும் ஆபத்தான நேரத்துல அந்த பறவை எங்கெங்கோ பறந்து வந்து இளவரசிய காப்பாத்த வந்துச்சு. அது உடனே உறைஞ்சு போய் கீழே விழுந்துருச்சு. சூனியக்காரன் கவனம் தவறினப்போ மந்திரவாதி மந்திரத்தால அவனோட காலை கட்டி போட்டுட்டான். அது அவனை நகரவே விடல. கட்டுக்குள்ள இருந்த அந்த நெருப்பு எரிய ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்ச நேரத்திலேயே சூன்யக்காரன் எரிஞ்சு சாம்பல் ஆயிட்டான். இளவரசி அங்க உட்கார்ந்துகிட்டு பறவைக்காக அழுதுகிட்டே இருந்தா. பறவைக்கு அடிபட்டதை நினைச்சு அவ ரொம்ப குற்ற உணர்ச்சியில இருந்தா. ஏன் நீ என்ன காப்பாத்துறதுக்காக இப்படி செஞ்ச? எல்லாமே ஏன் தப்புதான், எல்லாம் ஏன் தப்புதான், என்னாலதான் நீ செத்து போயிட்ட. எப்படியோ அங்க ஒரு அதிசயம் நடந்துச்சு. யாராலையுமே அவங்க கண்ண நம்பவே முடியல. ஒரு ஒளி ஒண்ணு வந்து அந்த பறவை இளவரசனா மாறிடுச்சு. அது வேற யாரும் இல்ல, எட்வர்ட், இளவரசியோட நடனமாடினவன். நன்றி. எல்லாம் பழைய மாதிரி மாறிடுச்சு. எட்வர்டும் லில்லியும் கஷ்டங்களை எல்லாத்தையும் தாண்டி வந்தாங்க. அவங்க ஒருத்தர் ஒருத்தர் நேசிக்க ஆரம்பிச்சாங்க. அவங்களோட திருமணம் ஆடம்பரமா எல்லாரோட ஆசீர்வாதத்தோட அரண்மனையில நடந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க காலத்துக்கும் சந்தோஷமா வாழ்ந்து வந்தாங்க.